நான் கூட சொன்னேன் அந்த பொம்மை மாதிரி கையில வேணால் க்ளவுஸ் போட்டுக்கலாமா அப்படின்னு கிளௌஸா அது என்னமோ அப்படி போட்டுக்கிறாங்களேன்னு அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் இந்த குழந்தையோட சாக்ஸ் எதான் இருக்கும் இந்த பின்னிருப்போம்ல இந்த இதை உள்ளு வச்சு அதை வேணால் மாட்டிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விரலை சேர்த்து வச்சுக்கிட்டா போதும் அப்படி இப்படியே எங்களுக்கு என்ன ட்ரைனிங் தெரியுமா அந்த சித்தி பாட்டி எல்லாம் இன்னைக்கு இல்லை ஆனா அந்த நினைவுகள் மட்டும் மனசுல எவ்வளோ பசுமையா இருக்கு இப்படியே வச்சுக்கிட்டு நாங்க இப்படி 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 அப்போ அந்த சித்தி பாட்டி சொன்னாங்க ஊரெல்லாம் வரப்போகுது நீங்கள் யாரும் வாயை திறக்கப்படாது வாயை திறக்காமல் ஒழுங்காக நீங்கள் அவங்க அவங்க ரோலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு நாளைக்கு அரங்கேற்றினோம் அந்த அரங்கேற்றம் முடிஞ்சது திருப்பி நாங்கள் எப்போ பண்ண போகிறோம்னாக்கா அதுக்குள்ள அவங்கவுங்க வீட்டுக்கு போயாச்சு ஊருக்கு போயாச்சு அவங்கவுங்க பெரியவங்களாயாச்சு அவங்கவுங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு அப்படியே நெல்லிக்காய் மூட்டை செதிறின மாதிரி செதறிட்டோம் ஆனால் அந்த முத முதல்ல பார்த்த பொம்மலாட்டமும் அந்த பொம்மலாட்டத்தில் நான் கற்றுக்கொண்டதும் அந்த பாடல்களும் அந்த அசைவுகளும் மனசில் ஒரு சின்ன ஒரு விதையாக ஆழத்தில் போட்டு வச்சு அதை நம்ம திருப்பி ஆடுவோமா அப்படிங்கிற ஒரு 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 ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது அது நாப்பதாவது வயசுல ஒரு சின்ன விட்டது அது எப்படின்னு கேட்டாக்கா கல்கத்தா லேடிஸ் குரூப் அப்படின்னு ஒண்ணு சென்னையில இருந்தது கல்கத்தாவில இருந்து வந்தவர்கள் அங்க வேலைக்கு அங்க போயிட்டு ரிட்டையர் ஆகி இங்க வந்தவங்க ஒரு குழு இருந்தது அதுல திருமதி லீலா சேகர் அப்படிங்கிறவங்க அவங்க யாருன்னு கேட்டா இந்த பால மந்திர நிறுவன மஞ்சு பாஷினி அம்மா அவங்க தேசியவாதி அவங்களுடைய மகள் அவங்க வந்து சொன்னாங்க நாங்கள் எல்லா ரிட்டையர்டு பீப்புளெலாம் இங்கே இருக்கோம் ஏன் ரேவதி நீ ஏதாவது எங்களுக்கு என்டர்டெயின் பண்றியா அப்படின்னு ஆக மொத்தம் ஆரம்பத்திலேருந்தே நான் ஒரு கூத்துல கோமாளிங்க காரணம் என்னன்னு கேட்டால் மற்றவங்க சிரிக்கிறத பார்க்குற பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லை ரெண்டு விதம் ஒன்று மற்றவங்க சிரிக்கிறத பார்த்த உடனே ஒரே வெக்கம் வந்து அப்படியே ஒரு இன்ஹிபிஷன் வந்துடும் எனக்கு அப்படி இல்லை மற்றவங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பார்த்த உடனே என்னை பிடிக்கவே முடியாது ஆழ்கண்டா சமுதிரம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஆழ்கண்ட சமுத்திரம் மாதிரி பொங்கிடுவேன் ஆ நான் பாடுறேன் லீலாக்கா என்ன பாடணும் அப்படின்னு இரு நான் ஜனக்கத்தை கேட்குறேன் அப்படின்னாங்க ஜனகம் சாரிங்கிறவங்க நான் ஹார்மோனியம் வாசிக்கிறேன் நீ என்ன பண்ணுவ பொம்மலாட்டமா எப்படி பண்ணுவேன் பொம்மலாட்டம் எல்லாம் பண்ண முடியாது அதுக்கு என்னுடைய பழைய சகாக்கள் வரணும் ஒரு காரியம் பண்றேன் இதையே நான் ஹரிகத்தை மாதிரி பண்றேன்னு அப்படின்னு சொன்னேன் அப்ப எனக்கு வயசு நாற்பது அவங்களுடைய தங்க குமுதாங்கிறவங்களுடைய மகள் ஆரத்திங்கிறவ நான் ஜால்ரா போடுறேன் அப்படி சரி இன்னைக்கு அவங்க யாரோ நல்ல பாடகரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜால்ரா நல்லாவே போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக இந்த கூட்டத்தோட ஒரு பயந்தான் இருந்தாலும் எல்லாரும் வயசானவங்க கூட பாடுவாங்கங்கிற ஒரு தைரியத்துல இந்த கிருஷ்ண பாரிஜாத்தம் அப்படிங்கிற நான் பார்த்த பொம்மலாட்டத்தை என்னுடைய சித்தி பாட்டி எழுதிய பாடல்களோடு இவங்களுக்கு நான் செஞ்சு காட்டினேன் எனக்கு அப்ப வயசு நாப்பது நான் அப்ப எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு பார்க்கணுமா பாருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல நான் இந்த என்னோட ஹரிக்கத்தைய பண்ண ஆரம்பிச்சேன் காரணம் எல்லா நகையும் போட்டுக்கலாம் இப்ப அந்த நகையெல்லாம் போட்டுக்க முடியல அன்று என்றோ வாங்கி பாட்டி காலத்துல எல்லா பெண்மணிகளும் அந்த வெள்ளக்காரன் ஆட்சியில அவங்கிட்டு இருந்தாங்க இது தான் பாக்கி இருக்கு பாக்கி நகையெல்லாம் இப்ப போடுறாப்ல இல்ல எல்லாத்துக்கும் ஒரு வயசு வேணும் அதுக்கு மேல ஒரு ஆர்வம் வேணும் இப்ப ஆர்வம் இல்லை பாடணும்னு மனசுக்குள்ளே ஆசை கீது அதை பாட சொல்லோ பயம் வந்து முன்னே நிக்குதுன்னு நம்ம ஆச்சரியமா பாடினாங்களே அந்த மாதிரி இப்ப அந்த நின்று ஹரிக்கத்தை பண்ணணும்னா ஒரு பயம் வருது அதெல்லாம் வேண்டாங்க உங்ககிட்ட எனக்கு எதுக்கு பயம் இல்லைங்களா ஆக நான் இந்த கிருஷ்ண பாரிஜாதத்தை இதோட விட போறது இல்லை உங்களுக்கு உக்காந்தபடியே அன்னைக்கு என்னெல்லாம் பாடினோமோ அதை பாடி காட்ட போறேன் இந்த பொம்மலாட்ட பாடல்கள் தொடரும் 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 நம்மளுடைய உறவும் தொடரும் 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 வணக்கம்